மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி செல்வராஜ். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சேத்துவாண்டியில் உள்ள சரஸ்வதி வித்யாலயா பள்ளிகள் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக சார்பில் நாட்டு நலப்படித்திட்ட மாணவர்கள் முகாம் தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறுகிறது. மாணவ மாணவிகள் 10 நாட்கள் குடியாத்தம் பகுதிகள் தங்கியிருந்து பல்வேறு கிராமங்களுக்கு சென்று தூய்மை பணி, சுகாதாரம், வாழ்க்கை முறைகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளனர். இந்த முகாம் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைத் தலைவர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் திரளான மாணவ மாணவிகளும் பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர். இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்க்ஸ் கலந்து கொண்டார். அரசு மருத்துவமனையில் விபத்தில் காயமடைந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் மருத்துவர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியைச் சேர்ந்தவர் குமார். இவரது மனைவி கோமதி இவர் குடும்பத்துடன் இருசக்கர வாகனத்தில் பொன்னூரி நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது மலைப்பகுதியில் இருந்து 3வது வளைவில் வந்து கொண்டிருந்த போது எதிரில் வந்த லாரி இருசக்கர வாகனத்தில் உராசியது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த கோமதி காலில் அடிபட்டு காயமடைந்தார். காயமடைந்த கோமதி சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறி பொதுமக்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு மருத்துவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சிகிச்சை அளிக்க தாமதம் செய்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பேருந்து நிலையம் அருகில் வாணியம்பாடி திருப்பத்தூர் செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியாத்தம் அருகே ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 2 டன் செம்மரக்கட்டைகள் மற்றும் கார் வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சைனகுண்டா வன சோதனை சாவடியில் ஆந்திராவில் இருந்து செம்மரக்கட்டைகளை கடத்தி வருவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்த வனத்துறையினர் நிற்காமல் சென்ற சொகுசு காரை துரத்தி வந்து வனத்துறையினர் குடியாத்தம் பலமானர் சாலையில் மோடிக்குப்பம் கிராமத்தில் காரை மடக்கி பிடித்தனர். காரை சோதனை செய்து பார்த்தபோது அதில் செம்மரக்கட்டைகள் இருந்தது தெரிய வந்தது. கார் மற்றும் 2 டன் செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்து குடியாத்தம் வனத்துறையினர் தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். கோவில் திருவிழாவை 2 சமுதாய மக்கள் தனித்தனியாக நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 சமுதாயத்தினரும் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து முற்றுகையிட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள கேஏ மோட்டூர் கிராம மக்கள் கடந்த 5 பரம்பரையாக அங்குள்ள ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் 2 சமுதாயத்தினர் இணைந்து திருவிழாவை நடத்தி வந்தனர். தற்போது கடந்த சில வருடங்களாக நாயுடு சமுதாயத்தினர் ஒரு பிரிவாகவும் யாதவர் சமுதாயத்தினர் மற்றொரு பிரிவாகவும் தனித்தனியாக வெவ்வேறு தேதிகளில் திருவிழாவை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புருஷோத்தமன் என்பவரின் தலைமையில் தற்போது காவல்துறையினர் கும்பாபிஷேகம் நடத்த அனுமதி வழங்கியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பு மக்கள் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஆட்சியர் குறைத்தீர்வு கூட்டம் வரை வந்தனர். இந்த நூதன போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே முறை திருவிழாவை நடத்த அனுமதிக்கவும் நடவடிக்கை எடுக்க கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சின்னத்தம்பி யானையை கும்கியாக மாற்றும் எண்ணம் இல்லை என தமிழக அரசின் தலைமை வன பாதுகாப்பு அதிகாரி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சின்னத்தம்பி யானை கும்கியாக மாற்றப்படும் என வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். இதை எதிர்த்து விலங்குகள் நல ஆர்வலர் அருண் பிரச்சனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஊருக்குள் நுழையும் யானைகளை பாதுகாப்பாக காட்டில் விட விதிமுறைகளை வகுக்க அரசுக்கு உத்தரவிட கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் மணிக்குமார் சுப்பிரமணியம் பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் தலைமை வன பாதுகாவலர் சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் சின்னத்தம்பி யானையை கும்பியாக மாற்றும் திட்டம் ஏதும் இல்லை என தெரிவித்தார். யானையை மீண்டும் காட்டுக்குள் விரட்ட நடவடிக்கை எடுத்து உள்ளதாகவும் தெரிவித்தார். ஏற்கனவே மதுரைக்கரை காம் மகாராஜா என்ற யானையை கும்கியாக மாற்றும் போது அது இறந்து விட்டதை மனுதாரரின் வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். மக்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளே மேற்கொள்ளப்படுவதாகவும் யானையை கும்கியாக மாற்ற எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அரசின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். யானையை தூக்க JCP இயந்திரங்கள் பயன்படுத்தி உள்ளதால் யானை காயமடைந்து உள்ளதையும் அமைச்சர் தெரிவித்த கருத்து செய்தியாக வந்துள்ளதையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இந்த மனுவுக்கு தமிழக அரசு பதில் அளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு தள்ளி வைத்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். எந்த கலர் ஷர்ட் போடலாம்?
ஒரு ஷர்ட் மாத்துவா இவ்வளவு நேரம் அங்க பொண்ணே ரெடியா இருக்கும். சிஸ்டர், ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷனா இருக்கணும். அப்போ ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட் சூஸ் பண்ணு, எல்லாருக்கும் பிடிக்கும், ஈஸியா இம்ப்ரஸ் பண்ணு. கண் போர் கண்கள் உந்தன் மீது, காதல் பார்வை எந்த மீது, உன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்ச ஒயிட் ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் கெட் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். செய்திகள் தொடர்கிறது. உரிய கல்வி தகுதி இல்லை என்ற குற்றச்சாட்டுக்கு பதில் அளிக்கும்படி டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், 32 பேராசிரியர்கள் ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக வேலை செய்த டி சங்கர் என்பவர் அப்பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இதையடுத்து மீண்டும் பதிவாளர் பதவியை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் விசாரித்து வருகிறார். விசாரணையின் போது சட்ட பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பல பேராசிரியர்கள் அப்பதிவுக்குரிய கல்வி தகுதியை கொண்டிருக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இது குறித்து அப்பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் வணங்காமுடியும் ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார். அதில் 32 பேராசிரியர்கள் உரிய கல்வி தகுதி இல்லாமல் பணியாற்றுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். அது மட்டுமல்லாமல் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரும் உரிய கல்வி தகுதியை கொண்டிருக்கவில்லை என்றும் கூறியிருந்தார். இந்த வழக்கில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டி எஸ் என் சரஸ்வதி, 32 பேராசிரியர்கள் ஆகியோரை எதிர் மனுதாரர்களாக தாமாக முன்வந்து நீதிபதி சேர்த்து உத்தரவிட்டார். மேலும் அந்த உத்தரவில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள 34 எதிர் மனுதாரர்களுக்கும் ஐகோர்ட் பதிவுத்துறை நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். துணைவேந்தர் மற்றும் பேராசிரியர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் இந்த தகவலை தெரிவிக்க வேண்டும். ஏற்கனவே சட்ட பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்களின் கல்வி தகுதி குறித்து குறைகேட்பு குழு அறிக்கை தாக்கல் செய்துவிட்டது. இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபர்களின் கருத்துக்களையும் கேட்டு அதன் பின்னர் இறுதி உத்தரவை பிறப்பிக்க விரும்புகிறேன். எனவே இந்த வழக்கை வருகிற 20 தேதிக்கு தள்ளி வைக்கிறேன் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். கருப்பு பண மீட்பு தொடர்பான ஆடிட்டர் குருமூர்த்தி குழு பரிந்துரைகளை பரிசீலிக்க கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் போது வெளிநாடுகளில் உள்ள கருப்பு பணத்தை மீட்பது குறித்து ஆலோசனை வழங்க ரிசர்வ் வங்கி மத்திய குழுவின் அலுவல் சாரா உறுப்பினர் குருமூர்த்தி தலைமையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரை கொண்ட குழு அமைக்கப்பட்டதாக மனுதாரர் தெரிவித்திருந்தார். வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கப்பட்டுள்ள சொத்து விவரங்களை பெறவும் அதன் மூலம் வெளிநாடுகளில் உள்ள கருப்பு பணத்தை கண்டறியவும் குழு பரிந்துரைத்ததாக மனுவில் கூறப்பட்டிருந்தது. பரிந்துரைகளை அமல்படுத்துவது குறித்து பரிசீலிக்க மத்திய நிதி அமைச்சகத்துக்கு எழுதப்பட்ட கடிதத்துக்கு எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை என்றும் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறும் கோரப்பட்டிருந்தது. மனுதாரரின் கடிதம் மத்திய நேரடி வரிகள் வாரியத்துக்கு அனுப்பப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்த நீதிபதிகள் வேறு உத்தரவுகள் பிறப்பிக்க அவசியம் இல்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் நிகழ்ந்த சாலை விபத்துகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2017 ஆண்டை விட 2018 ஆண்டில் 10% குறைந்துள்ளதாக உதகை வட்டார போக்குவரத்து அலுவலர் கதிரவன் தெரிவித்தார். சாலை பாதுகாப்பு வாரத்தை ஒட்டி உதகை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விபத்தில்லா தமிழகம் என்ற இலக்கை எட்டும் வகையில் திங்கட்கிழமை காலையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தப்பட்டதோடு தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. உதகையில் புதன்கிழமை இலவச கண் சிகிச்சை முகாமும் அதிக பாரம் ஏற்றி செல்லும் வாகனங்கள் மீது சிறப்பு தணிக்கையும் நடைபெறும். வியாழக்கிழமை அனைத்து சுற்றுலா மையங்களிலும் சாலை பாதுகாப்பு தொடர்பான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். வெள்ளிக்கிழமை உதகையில் தலைக்கவச பேரணியும் போதையில் வாகனங்களை இயக்குபவர்கள் தொடர்பான சிறப்பு தணிக்கையும் நடைபெறும். சனிக்கிழமை மாவட்டத்தில் உள்ள சோதனை சாவடிகளில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்படும். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சாலை பாதுகாப்பு நிறைவு விழா உதகையில் நடத்தப்படும். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2017 ஆண்டில் நிகழ்ந்த சாலை விபத்துகளில் 48 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவே 2018 ஆண்டில் 43 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளனர். எனவே 2017 ஆண்டை காட்டிலும் 2018 ஆண்டில் சாலை விபத்துகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10% குறைந்துள்ளது. தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழகம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிலம்பாட்டம் குறித்த பயிற்சி ஊட்டி பள்ளியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சேரன், சோழன், பாண்டியன் காலத்தில் இருந்து தமிழர்களிடம் சிலம்பாட்டக் கலை இருந்தது. இது வீர விளையாட்டு ஆகவும் தற்காப்பு கலையாகவும் உள்ளது.
இதனால்தான் ஆங்கிலேயருக்கு தமக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலை இருந்து வந்தது. காலப்போக்கில் சிலம்பாட்டம் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி இல்லாமல் போனதால் அதிக அளவில் இளைஞர்கள் மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. IAS அதிகாரியான ராஜேந்திரன் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழக தலைவராக உள்ளார். அவரது முயற்சியால் தற்போது தமிழகம் மட்டுமல்லாமல் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் சிலம்பாட்ட பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியை இளம் வயதினரும் வயதானவர்களும் கற்றுக்கொள்ள ஆர்வத்துடன் வருகிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர் தேசிய அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்று உள்ளனர். தங்கப்பதக்கம் பெற்ற கீர்த்தனா, சுரேஷ் ஆகியோர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கின்றனர். ஊட்டி மத்திய பஸ் நிலையம் முன்பு அனுமதியின்றி வைக்கப்பட்ட 5 கடைகள் அகற்றப்பட்டது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி மத்திய பஸ் நிலைய பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடங்களில் அனுமதி இல்லாமல் நகர்வு கடைகள், ஆவின் புத் உள்ளிட்ட கடைகள் செயல்பட்டு வந்தன. இந்த கடைகள் வாகன போக்குவரத்திற்கும் பொதுமக்கள் நடந்து சென்றும் வருவதற்கும் இடையூறாக இருப்பது குறித்து மாவட்ட நிர்வாகத்துக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. ஊட்டி நகராட்சி அதிகாரிகள் அனுமதி இல்லாத கடைகளை காலி செய்ய கோரி அப்புறப்படுத்தினர். சில நாட்களில் மீண்டும் அதே பகுதியில் கடைகள் அமைக்கப்பட்டன. ஆனால் மீண்டும் அந்த கடைகள் அதே இடத்தில் வைக்கப்பட்டு செயல்பட்டன. இது குறித்து தொடர்ந்து புகார் எழுந்ததால் ஊட்டி வருவாய் கோட்டாட்சியர் சுரேஷ் தலைமையில் அதிகாரிகள் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டு இருந்த கடைகளை காலி செய்ய வேண்டும் என்று கடை வியாபாரிகளிடம் தெரிவித்தனர். அப்போது நகராட்சி நிர்வாகத்திடம் அனுமதி பெற்றதற்கான ரசீது மற்றும் கடிதத்தை சிலர் காண்பித்தனர். அதனை சரிபார்த்த நகராட்சி திட்டமைப்பு அதிகாரி இளங்கோவன் வேறு இடத்தில் கடை வைப்பதற்கு அனுமதி வாங்கிவிட்டு நெடுஞ்சாலையில் கடை வைக்கப்பட்டு உள்ளது என்று கூறினார். இதையடுத்து அரை மணி நேரத்தில் கடைகளை காலி செய்யும்படி அதிகாரிகள் தெரிவித்தனர். பின்னர் கடை வியாபாரிகள் தாங்களாகவே பொருட்களை வெளியே எடுத்து வைத்தனர். ஆவின் பூத் மற்றும் 2 கடைகளை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பொக்லைன் எந்திரன் மூலம் அங்கிருந்து அகற்றி அப்புறப்படுத்தப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்கள் குரல் செய்திகளுடன். வணக்கம்.